சார் நபி மீது வாகாய் சலா துறை போமை எப்பொழுதும் காத்திடுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் அதத மா ஃபீ இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்தவர்களே, நல்ல அறிஞர்களுடைய அடையாளங்களை வரிசை கிரமமாக பார்த்து வருகின்றோம். அதிலே ஆறாவது அடையாளமாக ஃபத்வா குடிப்பதற்கு முந்தி அடிக்க மாட்டார் நல்ல அறிஞர் என்பவர் என்பதாக அது தொடர்ந்த சம்பவங்களை பார்த்து வருகின்றோம். இன்றைய தொடரிலே அல்லாமா இப்னு ஹசீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம். உங்களிலே இப்போது படித்த ஆலயங்களிலே படித்த அறிஞர்களிலே ஒருவரிடம் ஃபத்வா கேட்கப்படுகிறது என்றால் உடனே அவர் என்ன செய்கின்றார், லா யுஃப்தி ஃபி மசாலத்தின், எதை பற்றி கேட்கப்பட்டாலும் உடனே அந்த மசாலாவை பற்றி அவர் ஃபத்வா கொடுத்து விடுகின்றார். இதே நிகழ்வு இதே சட்டங்கள் கேட்கப்பட்டால் யாரிடம், ஹசரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், இஸ்லாமிய ஜனாதிபதி இரண்டாவது ஹலீஃபா அவர்களிடம் இதே சட்டங்களை கேட்கப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, லா ஜமாஅலஹா அஹ்ல பதிலின், உடனே இந்த சட்டத்தை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மிகப்பெரிய ஹலீஃபா நாயம் சவாசம் அவருடைய அதிக தோழமையை பெற்றவர்கள், அவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான் என்ற அளவு உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்கள். ஆனால் அந்த சட்டத்திற்கு அவர்கள் தீர்ப்பளிக்க மாட்டார்கள். உடனே அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த காலத்திலே அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலத்திலே பத்ர் சஹாபிகளாக, பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களாக யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சட்டங்களுக்கு முடிவு சொல்லுங்கள் என்பதாக கேட்பார்கள். அப்போது அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, பலம் எஸ்வலி சுகூத்து அல்மி இல்லா என்றி ஃபத்வா கொடுப்பதற்கு முந்தியடிக்க மாட்டார்கள் என்பதாக நாம் சொல்வதன் கருத்து, எல்லா நேரங்களிலும் அகலுல் அல்ம் அந்த ஞானிகள் அந்த கல்வியை உடையவர்கள் அமைதியாகவே இருப்பார்கள் என்பதாக பொருள் அல்ல. எல்லோரும் சேர்ந்து என்பதாக இருக்கும் பொழுது தேவையான நேரங்களில் அதற்கு உண்டான சட்டங்களை பெருமான சுவாசம் அவரிடமிருந்து அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்களோ அதை அப்படியே எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அப்படி அகல பதிர்கள் அந்த பதிர்வாசிகள் எல்லோரும் சேர்ந்து அந்த சட்டங்களுக்கு விளக்கம் சொல்வார்கள் என்பதாக அல்லாமா இப்னு ஹசீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் இதனுடைய ஷரஹிலே எழுதப்படுகின்றது, அல்லாமா இப்னு ஹசீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கேட்கப்பட்டால் கூட, லாதிரி இதை பற்றி எனக்கு தெரியாது, வல்லாஹு அலம், அல்லாஹுதான் மிக நன்கறிந்தவன், இன்ன நபரிடம் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாகவெல்லாம் அவர்கள் அனுப்பிவிடுவார்கள். இவர்களும் எந்த மிகச்சிறந்த ஒரு அல்லாமா ஒரு அறிவார்த்தமான இஸ்லாமிய சட்டங்களின் அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் நன்கு அறிந்தவர்கள் தான் அவர்கள். என்றாலும் அவர்கள் இந்த சொல்லையே அவருடைய வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்பதை எல்லாம் இதன் ஷரஹிலே எழுதப்படுகின்றது. ஏன் இவ்வாறெல்லாம் ஒரு மனிதர் அமைதியை அதிகமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதாவது ஐத்துமுல் ரஜுல, நீங்க ஒரு மனிதரை பார்க்கறீங்க, அது ஊத்திய சந்தன் வஜுதன், அந்த மனிதரிடத்திலே இரண்டு தன்மைகள் இருக்கின்றது. ஒரு தன்மை அதிகமாக பேசுவதில்லை, மௌனம் அதிகமாக இருக்கின்றார். இந்த மௌனம் என்ற அந்த வரப்பிரசாதத்தை அவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். இரண்டாவது ஜுஹுதன், துறவரத்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அதிகமாக பேசுவதில்லை, அதிகமாக எதன் மீதும் ஆசைப்படுபவதும் இல்லை. அவர் துறவரத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நீங்கள் கண்டால் நம்மை பார்த்து பெருமான் சாஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், அவரிடத்திலே நீங்கள் நெருங்கி வாழுங்கள் என்பதாக சொல்றாங்க. ஏன் அவங்கள்ட்ட நெருங்கி வாழணும், ஃபைன்னஹு யுலக்கனுல் ஹிக்மத, ஏனென்றால் அவர்தான் ஞானம் வழங்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஞானம் வழங்கப்பட்டவரிடம் இந்த இரண்டு அடையாளங்களும் இருக்கும். ஒன்று, அதிகமாக பேச மாட்டார்கள், வந்த உடனே எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் என்பதாக ஞானத்தை பற்றி தனக்கு தெரிந்தவதை எல்லாம் அவளுக்கு கொட்டிவிடவும் மாட்டார்கள். அதிகமாக எதன் மீதும் ஆசை கொள்ளவும் மாட்டார்கள். இந்த இரண்டு தன்மைகள் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள்தான் ஞானம் வழங்கப்பட்டவர்கள். ஞானம் வழங்கப்பட்டவர்கள் என்றால் அவரிடம் இந்த இரண்டு தன்மைகளும் இருக்கும். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இந்த ஹதீஸின் காரணமாகத்தான் மிக உயர்ந்த ஞானத்தை உடையவர்கள்லாம் அதிகமாக பேசாமலேயே இருந்தார்கள். இன்னொரு கருத்தும் சில ஆலிம்கள் சில உலமாக்கள் எல்லாம் கூறுகின்றார்கள், ஆலிம்களை இரண்டு வகையாக பிரித்துக் கொள்ளலாம். இப்போது நாம் ஆலிம் என்பதாக பள்ளிகளிலே தொலை வைக்கக்கூடியவர்களை மட்டும்தான் நாம் கருதுகின்றோம். ஆனால் பொதுவாக ஆலிம் என்றால் இரண்டு வகையான ஆலிம்கள் இருக்கின்றார்கள். ஒன்று, இம்மா ஆலிமுன் ஆமதுன், பொதுவான ஆலிம்கள், இவர்கள் யார், பள்ளிகளிலே இப்போ தொலை வைக்கக்கூடியவர்கள், வஹுவல் முஃப்திஸ், வஹுவல் முஃப்தி, இவங்க தான் வந்து மார்க்க சட்டங்களுக்கு எல்லாம் விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
வஹும் அசஹாபு சலாத்தீனி. இவங்க யாருன்னு சொன்னா இந்த அரசர்கள் நியமித்திருப்பார்கள். இந்த மார்க்க சட்டங்களை பற்றி எடுத்து சொல்வதற்காகவும் ஃபத்வா கலைகளுக்காகவும் அந்த காலத்திலே அரசர் நியமித்த மனிதர்கள் எல்லாம் இவர்கள் வெளிரங்கமான ஆலிம்கள். இப்போது பார்த்தோம் என்றால் பள்ளிகளில் தொலை வைக்கக்கூடியவர்கள் இவர்கள் வெளிரங்கமான ஆலிம்கள். இரண்டாவது ஆலிம்கள் யார்? அவ் ஆலிமுன் ஹாசத்துன், இரண்டாவது நபர்கள் குறிப்பிட்ட ஆலிம்கள், மிக உயர்ந்த இடத்தை உடைய இறை ஞானத்தை பெற்ற அந்த ஆலிம்கள். இவங்க யாரு? வஹுவல் ஆலிமு பி தௌஹீதி. இவங்க தான் தௌஹீதை அறிந்தவர்கள். நமக்கு முன்னால் வந்த இமாம்கள் எல்லாம் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஷரியத்தை கற்றுக்கொள்வதற்காக இவர்கள் ஹதீஸுகளையும் பிற அறிஞர்களையும் நாடினால் கூட தௌஹீதை கற்றுக்கொள்வதற்காக, ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக மிக உயர்ந்த அகல பைத்துகளையும் ஞானிகளையும் தேடி சென்று இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சம்பவங்களிலிருந்து, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய சம்பவங்கள்லேருந்து நிறைய சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த குறிப்பிட்ட இந்த ஆலிம்கள் தான் யார்? ஆலிமும் பி தௌஹீத், ஞானத்தை அறிந்தவர்களாகவும், அமாலில் குலூபி, இந்த கல்விகளுடைய நிலைகள் என்ன, அவைகளுடைய வேலைகள் என்ன என்பதை எல்லாம், மனங்களை சார்ந்த எல்லாவித கல்விகளையும் அறிந்தவர்களாக, மனங்களை பற்றி அடுத்தவர்களுக்கு போதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க யாரு? வஹும் அஸ்ஹாபு ஸவாயா. ஒரு மனிதர் சென்று அடைய வேண்டிய கடைசியான எல்லைகள் இவர்கள் தான். அல் முத்தஃபர்ரிகூன, இவங்க எல்லோரும் ஒரே இடத்துல கூடி இருக்க மாட்டாங்க. எப்படி ஆலிம்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து ஒன்றாக இருக்கின்றாங்களோ அந்த மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பள்ளிகளுடைய தொடர்புகளோடவே, பள்ளிகளை ஒட்டியே இவர்கள் இருப்பார்கள் என்பதாகவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க அதை விட்டு பிரிந்து இருப்பாங்க. அது முன்பறிந்தோன, இன்னும் தனித்தவர்களாக காடு கரைகளிலே வாழக்கூடியவர்களாகவும், மிக ஒளிந்து வாழக்கூடியவர்களாகவும் இப்படி எல்லாம் இருப்பார்கள். இவர்கள் தான் ஞானிகளாக இருக்கின்றார்கள் என்ற விளக்கத்தை சொல்றாங்க. இதற்கு உதாரணம் கூற வேண்டுமையானால் இரண்டு ஆளுமைகளை பற்றி இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கொண்டு வராங்க. இரண்டு நபர்கள், ஒன்று அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க மிகச்சிறந்த சட்ட மேதை, மிகப்பெரிய இமாம். இவங்க எப்படிப்பட்டவங்க? திஜிலா நதியை போன்று. திஜிலா நதிக்கரை என்பதை நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த நதிக்கரையிலே வந்து யார் வேண்டுமானாலும் தண்ணீரை நீரை அள்ளிக்கொண்டு பருகி கொண்டு செல்லலாம். சட்டங்களை பற்றி அறிந்து கொள்வது என்றால் யார் வேண்டுமானாலும் இவரிடம் வந்து இந்த நீரை அறிந்து கொள்ளலாம். இவர்கள் ஒரு ஆளுமை. இரண்டாவது பிஷ்ருபுல் ஹாரித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க எப்படிப்பட்டவங்க? அந்த அல்ல பிஷ்ருல் ஹாஃபி என்பதாகவும் இவர்களுக்கு பட்ட பேர் சொல்லப்படும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஞானியாகவும் வாழ்ந்தார்கள் என்பதாகவெல்லாம் சில குறிப்புகள் கிடைக்கின்றது. இவர்கள் எப்படிப்பட்டவங்க? மிசுல பஹரின் அதுபத்தின், மிக இன்பமான ஒரு கிணறை போன்றவர்கள். முகுத்தாத்தின் அந்த இன்பமான கிணறு தான். அந்த கிணறு எப்படிப்பட்டதாக இருக்கும்? முகுத்தாத்தின் மூடப்பட்டதாக இருக்கும். வேண்டியவர்கள் எல்லாம் யார் வேண்டுமானாலும் வந்து எப்படி திஜிலா நதிக்கரையில் நீரை அள்ளி பருகுவார்களோ அதுபோன்று அல்ல முடியாது. இவர்களிடம் வருவதற்கே ஒரு தகுதி வேண்டும். லா யக்ஸுதுஹா இல்லா வாஹிதும் பஹத வாஹிதின். இவரிடத்திலே வந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்தில் ஒருவர் பின் ஒருவராக வேண்டியவர்கள், அதற்கு யார் தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் இவர்களிடம் வந்து இந்த நீரை அருந்த முடியும் என்பதாக இரண்டு ஆளுமைகளையும் காட்டி உதாரணம் கூறுகின்றார். அப்போது ஷரியத்தின் கல்விகளை யார் வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம், எல்லா ஆளுங்களும் தெரிந்து கொள்ளலாம், எல்லா இடங்களில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதையும் தாண்டி, ஷரியத்தை நாம் கற்றோம் என்ற அந்த தகுதியையும் தாண்டி உயர்ந்த ஒரு தரம் வேண்டும் என்பதை எல்லாம் இந்த பதிவுகள் நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் சில கருத்துகளும் சொல்லப்படுது. இன்னும் சில நபர்கள், சில ஆலிம்கள், சில ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, ஃபுலானன் ஆலிமுன் இப்போ ஃபுலானன் முத்தக்கல்லிமுன், இரண்டு விதமான ஆலிம்கள் இருக்கின்றார்கள் என்ற விளக்கத்திற்கு தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். சில ஆலிம்கள் உண்மையான ஆலிமான மனிதராக இருக்கின்றார்கள், சிலர்கள் அதிகம் பேசக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க. ஓ ஃபுலான் அக்சரு கலாமன், ஓ ஃபுலான் அக்சரு அமலன். சில நபர்கள் பேச்சிலே அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சிலர்கள் அமலிலே கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அமலிலே கவனம் செலுத்தக்கூடியவர்கள் யார்? இந்த உண்மையான அறிஞர்கள் அமலிலே கவனம் செலுத்துவார்கள். அதிகம் பேச்சிலே கவனம் செலுத்தக்கூடியவர்கள் யார்? இந்த அதிகமாக ஃபுலானன் முத்தக்கல்லிமன் பேசக்கூடிய மனிதர் என்பதாக குறிப்பிட்டோம் அல்லவா, அவர்கள் இதிலே தான் கவனம் செலுத்துவார்கள் என்பதாக ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் சாதாரண ஆளுங்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை கூறுகின்றார்கள். இப்போ கால அபு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாம அபு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல் மஅரிஃபத்து, ஞானம் என்பது இல சுகூதி அக்ரபு மின்ஹா, ஞானத்தை ஒரு மனிதர் வழங்கப்பட்டு விட்டாரே ஆனால் அந்த மனிதரிடத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய குணம் என்ன தெரியுமா? அவர் மிகவும் அமைதியானவராக நிசப்தமானவராக இருப்பார். இலல் கலாமி, அதிகம் பேசுவதை விட ஒரு ஞானம் அடைந்து விட்டார் என்றால் ஞானத்திற்கு மிக நெருங்கிய குணம் என்ன?
பேச்சா அல்லது மௌனமா என்பதாக பார்த்தால், ஞானத்தோடு அதிக நெருங்கிய குணம் பேச்சு அல்ல மௌனம்தான் என்பதாகவும் சில அபு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நமக்கு சொல்லி காட்டாங்க. அதே மாதிரி இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, இதா கசுரல் இல்மு கல்லல் கலாமு. ஒரு மனிதருக்கு அறிவு நிரம்பி விட்டால், அறிவு அதிகமாகிவிட்டால் அவருடைய பேச்சு குறைந்துவிடும். இதா கசுரல் கலாமு கல்லல் இல்மு. ஒரு மனிதர் அதிகமாக பேசுகின்றார் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவருடைய கல்வி குறைந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் இதனுடைய பொருள் என்பதாக சில அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றனர். இது போன்று எத்தனையோ கேள்வி பதில்களுடைய நேரங்களில் கூட நிறைய நபர்கள் எனக்கு தெரியாது என்று பணிந்தவர்கள் தான் உயர்ந்தவர்களாகவும் இன்று சரித்திரம் போற்றும் இமாம்களாகவும் வாழுகின்றார்கள் என்பதற்கு இதுவெல்லாம் நிதர்சனம். இதே போன்று சல்மான் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். இவர்கள் இருவரும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒருவருக்கொருவர் சகோதரர் என்பதாக சகோதரர்களாக ஆக்கப்பட்டவர்கள். இவர்கள் தங்களது சகோதரருக்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தனது சகோதரரான அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதத்தில் என்ன எழுதுறாங்க என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களிலே தொடர்ந்து பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நமது மைண்ட் பிளாக் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.